அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேயா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ பேனிக் ஆக வேண்டாம், திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ எந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து 22,700 முடிஞ்சு, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 21 இல்லைனா 20,500 அந்த ரேஞ்சு வரலும், டவுன் ஆகிட்டு திருப்பி இன்கேஸ் இந்த அடுத்த சப்போர்ட் லைனுக்கு வந்ததுன்னா இந்த ரேஞ்சு போகிறோம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளாக, அதாவது ஒரு ஒரு நாளாக சொல்லலாம். ஸோ நல்லா டவுன் ஆகி ஒரு நாள் ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. இன்கேஸ் ஒரு வேளை டவுன் ஆச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற ரேஞ்சு 21,700 இருக்குது, சார் 21,200 இருக்குல்ல பிடிசி. ஸோ ஒருவேளை டவுன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,500 இந்த ரேஞ்சில். இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி இப்படி கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆகும்போது திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இதுக்கு கீழே ரொம்ப குறையாது அப்படின்னு சொல்லிட்டு பை ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஏதாவது ரொம்ப நெகட்டிவான நியூஸஸ் வந்தால் மட்டும்தான் வந்து ரொம்ப டவுன் ஆகும். அப்படி ஒருவேளை ரொம்ப நெகட்டிவான நியூஸஸ் வந்ததுன்னா 19,500 அடுத்த சப்போர்ட். ஓகே, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா இதுதான் சொல்ல முடியும். ஒரு வேளை ரொம்பவே டவுன் ஆகுது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு $2,000 வந்து இறங்குமே தவிர அதுக்கு கீழே இறங்காது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக வந்து இதுலேருந்தே வந்து மேபி ஒரு இன்னைக்கு நாளைக்கு ஒரு திங்கக்கிழமை வரலும் வெயிட் பண்ணுங்கள். சரியா? யாராவது வாங்குறதா இருந்தால் மேபி ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு திங்கக்கிழமை வரல, ஏன்னா திங்கக்கிழமை அங்கே அமெரிக்காவில் லீவ் அப்படின்றதுனால அன்னைக்கு டேட்டில் கொஞ்சம் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்காது. ஓகே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று டவுன் ஆகட்டும் இல்லை அப் ஆகட்டும் நடக்கும். என்னோடய இது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, சஜஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அப் ஆகிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது, 20% மட்டும்தான் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மேபி பேனிக்கான நியூஸஸ் நிறையா வந்து யூடியூப்பில் ஆகட்டும், டெலிகிராமில், ட்விட்டரில் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா மட்டும்தான் டவுன் ஆகும். ஓகே, ஓவராலாக வந்து இப்போ வந்து சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இருக்குது. இன்கேஸ் வாங்கி வச்சுருக்கவங்க இந்த ரேஞ்சிலலாம் யாராவது வாங்கினீங்கன்னா பேனிக் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு மட்டும் எப்பயும் போடாதீங்க. ஸோ ரெகுலராக சொல்கிறது அதுதான், பேசிக் இது தான். ஸோ நம்ம வந்து ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம போட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போடாமல், ஒரு அமௌண்ட் எப்படியில் போடுற மாதிரி, ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம வந்து, இல்லை ஒரு 1 வருஷம் கழிச்சு எடுக்கலாம், நல்ல டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேபி இங்கே வாங்கினவங்க ஆவரேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு அமௌண்ட் 20,000 30,000 வாங்கினீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு ஆவரேஜ் நீங்கள் பண்ணுவீங்க. எந்த காயின் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கி வச்சிங்கன்னா திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகும்போது, பாதிக்கு பாதி ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் போட்டாசில் வந்துடும். திருப்பி இந்த ரேஞ்சுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ ஓவராலாக வந்து இப்போவும் சொல்கிறேன் ஓரளவுக்கு பாசிட்டிவான இதில் தான் இருக்குது. ரொம்ப மார்க்கெட் கிராஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ஸோ தேவையில்லாமல் பேனிக் வந்து ஆகாதீங்க. ஓகே, ஸோ வாங்குறதா இருந்தால் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் டவுன் ஆகுதுலாம் பார்த்துவாங்க. இப்போ இருக்கிற ரேஞ்சிலேயே நீங்கள் தாராளமாக வாங்கலாம், திருப்பி கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடும். ஒரு வேளை இன்னும் டவுன் ஆச்சுன்னா ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம். ஓகே, இன்கேஸ் ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல ப்ரைஸ் வாங்கலாம். இல்லை இப்போ இருக்கிற ரேஞ்சிலேயே ஓரளவுக்கு ஆவரேஜ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு அடுத்த வாரத்தில் வந்து ஒரு திருப்பி ஒரு 22,000 23,000 ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி பிடிபியில் யாருக்காவது ஃபண்டு தேவைப்பட்டது வாங்க தெரியாதவங்க நான் சொல்கிறேன், தேவைப்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஓகே, நான் வாங்கி கொடுக்குறேன். சம் சார்ஜஸ் இருக்கும், ஒரு 2% 2-3%, ஸோ அமௌண்ட்டை பொறுத்து. ஓகே, அதே மாதிரி செகண்ட்ஸில் வந்து கார் யாருக்காவது சென்னையில் இருக்கவங்களுக்கு தேவைன்னா 50,000 அப் டு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் வரும் கூட இருக்குது. யாருக்காவது தேவைனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுவும் நான் இப்போ சைடில் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வெறும் கிரிப்டோ மட்டும் பண்ணாலும் இன்கம் நம்ம பெருசாக எடுக்க முடியாது. ஸோ அடிஷ்னலாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.